ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதாவது எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கீஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதே டூ ஹண்ட்ரட் கிராம் ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் ஆல்மண்ட் ஃப்ளாஸ் எடுத்திருக்கேன் அதாவது பாதாம் பருப்பை அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது ரெடிமேடாகவும் கிடைக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை எழுது இங்கே கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது வந்து அந்த குக்கீஸ்க்கு டெக்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து பட்டரை வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் அதில் பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வைக்கலாம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் ஃப்ளார்ஸ் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ப்ரௌன் சுகரையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டமும் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதாங்க இப்போ இது கூட வந்து நம்ம மில்க் பண்ணி வச்சுருக்க பட்டர் இந்த பட்டரே இதுக்கு போதுமான கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸோ கூட நம்ம வேறு தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த பட்டரே போதும் இதே மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த அந்த பாத்திரத்தில் வந்துட்டு கீழே பட்டர் போட்டுட்டு மேலே வந்து நான் மைத் கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ சூப்பராக இப்போ பசஞ்சு எடுத்துகிட்டோம் இப்போ வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அந்த எள்ளில் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க நம்ம எதிரில் பேக் பண்ண போகிறோமோ அதில் அந்த பால்ஸ் வச்சுருங்க இதை ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான டம்ளர் எடுத்துகிட்டு அந்த பாலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஈவனாக ஒரே சைஸில் உங்களுக்கு அந்த குக்கீஸ் வந்து கிடைக்கும் ஒரே சைஸில் இருந்தால் தான் ஸோ ஈவனாக அது பேக் ஆகும் நான் அவனில் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி ஃபேரன் கேட்டில் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்கேன் ஸோ எயிட் மினிட்ஸே போதும் நான் டென் மினிட்ஸ் வச்சதுனால கொஞ்சம் கருப்பாயிருச்சு ஸோ இது நீங்கள் சூடாக இருக்கும் போது எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ஸோ நல்லா ஆறுன பிறகு நீங்கள் உடச்சிங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ஆல்மண்ட் குக்கீஸ் ரெடி ஆகிருச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்கள் எதா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் Thank you.